அப்ப ஆவியானவர் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க, அதான் ரேமா, ஆவியின் பட்டயம். படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ரிட்டன் ரிட்டன் வரும்போது சரட்னு ஒண்ணு உருவி அப்படின்னு சொல்லிட்டுவாரு. பட்டயம் இப்ப என்ன பட்டயம் ஆயிடுச்சு, ஆவியின் பட்டயம் ஆயிடுச்சு. நீ பைபிளை படிச்சிருக்கீங்க, அவர்கள் சிதறுண்டு தேசமெங்கும் போனார்கள் என்று வசனத்தை பார்த்தோம். அவ்வளோதான், நம்மளும் சிதறிடுவோம் போல அப்படின்னா எழுதியிருக்கிறது. ஆனால் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது? லூக்கால் எப்படி இருக்கு, மத்தேயு மார்க்கில் எப்படி இருக்கு, என்றும் எழுதியிருக்கிறது. வசனத்தை கூட எதிர்மறையாக உங்களுக்கு எதிராக பயன்படுத்த நீங்கள் விடாதிருங்கள். ஆமென் சொல்லுவோம். அதெல்லாம் சங்கீதம் 91 சத்தியம் என்னும் கேடகம் என்று சொல்கிறார். எபேசியரில் தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்ன பட்டயமா? ஏற்கனவே ஒருத்தர் பேசி நல்லா இருக்கும். எந்த பட்டயம்? என்னுடைய பட்டயம் அல்ல, அது ஆவியின் பட்டயம். புரியுதா உங்களுக்கு? இப்போ என் கையில் கத்தி இருந்தால் யார் கத்தி? என் கத்தி. அண்ணன் ஆண்டனி என் கையில் இருந்தால் ஆண்டனி கத்தி. இப்போ கத்தி யார் கையில் இருக்கு? அப்போ ஆவியானவர் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க, அதான் ரேமா, ஆவியின் பட்டயம். படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ரிட்டன் ரிட்டன் வரும்போது சரட்னு ஒண்ணு உருவி அப்படின்னு சொல்லிட்டுவாரு. பட்டயம் இப்ப என்ன பட்டயம் ஆயிடுச்சு, ஆவியின் பட்டயம் ஆயிடுச்சு. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 7 உனக்கு நடக்கண்டா அப்படின்னு தேவன் சொன்னார்னா, இப்ப நான் சொல்றேன், இன்று இரவு உங்களுக்கு நடக்கும்னு. நீ கோகுல் பேசிக்கிட்டு இருந்தானே, நீ போன வாரம் போய் என்னுடைய அக்கௌண்ட்ல பார்த்தேன் 4000 இருக்கு நேன்றான். அம்மா அக்கௌண்ட்ல பார்த்தா அதுல ஒரு 4000 இருக்குனே. ஆமா, இல்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி சர வெடிமான் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்று இரவு நடக்கணும்னு ஒரு நாள் பேசணும். உடனே நீடிய பொறுமையோடு இருக்கிற பாக்கியவான்கள் குரமே அப்படின்னு அந்த நேரத்தை பிசாசு பேசும்போது சொல்லணும். எழுதி இருக்கிறது, ஆனால் இன்று இரவு என்று சொல்லி இருக்கிறது. அதாவது உங்க மைண்ட் ரிட்டன் வேர்டில் இருக்கட்டும், என்றைக்காச்சும் ரிட்டன் வேர்டு எதிர்மறையாக இருக்கும்போது தேவனிடத்தில் பேசுங்க. அவர் ஸ்போக்கன் வேர்டு தருவார். இல்லப்பா இந்த வசனம் உனக்கு கிடையாது, உனக்கு நான் இந்த வசனம் தரேன்னு சொல்லுவார். அப்படி இல்லாட்டி வசனம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். எனக்கெல்லாம் நிறைய ரேமா முன்னாடியே பேசிடுவார். எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான் தெரியும், எங்கிட்டாச்சும் ஒருத்தர் ஏடா கூட வசனத்தை பேசிட்டு பண்ணல, ஏய் ஓடிரு, எனக்கு ஏற்கனவே பேசிட்டார், நேற்று இரவு கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆயிட்டார். இல்லை இல்லையா, கிளீனா கிரைஸ்ட் வா, த ஜீசஸ் வாஸ் கனெக்டட் வித் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் வேர்டு. ரேமா பேஸ் இருந்துச்சு, மன்னிக்கும் லோகாஸ் பேஸ் இருந்துச்சு, ரேமா லோகாஸ்ன்ற ட்ராக் இருந்துச்சு, ரேமான்ற ட்ரெயின் இருந்துச்சு, அவர் லைஃப் அப்படியே அந்த இடத்துல இருந்துச்சு. ஆமேன். நீங்கள் தடுப்பதற்கு ரேமா, மன்னிக்கும் தடுப்பதற்கு லோகாஸ், தடுப்பதற்கு லோகாஸ், அடிப்பதற்கு ரேமா. ஸோ ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் ரிட்டன் வேர்ட் ரெண்டுலேயும் உங்கள் மனது கனெக்ட் ஆகிருக்கட்டும். ஏனென்றால் அதுதான் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. ஆமேன் சொல்லுவோம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் சொல்லியிருக்கேன், இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் ரிட்டன் வேர்ட். அதனால் இந்த ப்ராஃபஸிஸ் இதெல்லாம் வரும்போது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம். நான் சில நல்ல ப்ரீச்சர்ஸ் டீச்சர்ஸ் நல்ல வேர்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் இந்த வாட்ஸ் தட் ப்ராஃபஸியை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக என்ன வேண்டாம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதிர்மறை யாராவது ஒரு சொல்கிறா என்றால், காட்ஸ் ரிட்டன் வேர்டு அப்படி இல்லை என்று சொல்லும் என்றால், த ரிட்டன் வேர்டு இட் செல்ஃப் இஸ் அ ஸ்போக்கன் வேர்ட் டு யூ. ஆவியான எடுத்து உங்களுக்கு பயன்படுத்துவார், ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவார், அந்த நேரத்தை எடுத்து பயன்படுத்துவார். எதிர்மறையான வார்த்தை பிரசங்கிக்க சொல்லப்படும் போது ஆவியானவர் உள்ளேருந்து வேறொரு வசனத்தை எடுத்து பேசுவார். ஸோ அதனால தான் வெறும் வேர்டோட கனெக்ட் பண்ணப்பட்டதில்லை, ஆவியோடு கனெக்ட் பண்ணப்பட்டவர்களாக இருங்கள். அப்பப்போ அந்த ஆவியானவர் பட்டயத்தை எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்துவார். ஸோ இன்றைக்கு மறுபடியும் ஐஸ்வர்யத்தை பேசுவதற்கு முன்பாக எண்ணத்தை பற்றி பேசியிருக்கிறேன். ஏன் எண்ணத்தை பற்றி பேசியிருக்கிறேன் என்றால், இயேசுவின் எண்ணங்கள் வார்த்தையோடு தான் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்ததுனால அவர் பேசும்போதெல்லாம் இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, அப்போ எனக்கு இப்படி தான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், எல்லாம் சொன்னால் இப்படி இருக்குல்ல சொல்லுங்க, நான் சொல்ற திரும்ப சொல்லுங்க, இப்படி இருக்குல்ல வசனத்துல, இப்படி இருக்குல்ல. ஆமேன்னு சொல்லுங்க, வசனத்துல அப்படி இருக்குல்ல. அப்ப என் வாழ்க்கையில அப்படித்தான்
ஆமென். எழுதியிருக்கிறதே. இது போக எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி இருக்கிறதே, ஆகவே அவைகளே நடக்கும் என் வாழ்க்கையிலே. ஆமென், 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 ஆமென். ஒரு ஸ்போக்கன் வேர்டு கொடுத்து அதுக்கு தேவையான பேஸான ரிட்டன் வேர்டை தேவன் தருவார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தபடினால் ஒரு சாவு வீட்டுக்குள்ளே போகும்போது கூட அவருடைய எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் திடீரென்று அந்த ஒரு அந்த மனநிலைக்குள்ளே நம்ம வருவதற்கு திணறுகிறோம். ஆனால் அவரோ வார்த்தையோடு இணைக்கப்பட்டு இருந்தார். உள்ள நேராக அப்படி போன ஒரு பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார்கள். 100-500 பேர் இருக்காங்க சார். எப்படி சார் பேசுகிறாரு? நித்திரையாக இருக்கிறாள். இல்லை, வெளியே போய் வெளியே போய் வெளியே போய் வெளியே போன்ற அந்த நாட்கள் வருகிறது. தலித்தாகம் என்றார். சிறுபெண்ணை எழுந்திருந்தார். உடனே சாப்பாடு கொடுங்கன்றார். கொடுத்துட்டு கிளம்பிடுறார். இந்த சூழ்நிலை, இந்த உலகத்தின் வார்த்தைகள் அவரை ரூல் பண்ண முடியல. ஏன்னா அவர் எண்ணத்தை வேற ஒன்று ஏற்கனவே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஆகையால் தான் வேதம் விதமாய் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் இந்த வசந்த ஒரு தடவை சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அவர் சிந்தையில் என்ன இருந்துச்சு? எழுதி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. அவர் சிந்தையில் என்ன இருந்துச்சு? எழுதி இருக்கிறது. அடுத்து என்ன இருந்துச்சு? சொல்லி இருக்கிறது. சிந்தனையில் என்னதான் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும்? எழுதி இருக்கிறதே. அடுத்து சொல்லி இருக்கிறது. என்ன இருக்கு? எழுதி இருக்கிறதே. அடுத்து இவைகள் மட்டுமே அவருடைய எண்ணங்களில் இருந்தது. ஆகையால் நேருக்கு நேராக பிசாசே வந்து நின்று தோத்து போட்டு போயிட்டான். நேருக்கு நேராக வந்து தோத்துட்டான். போயிரு போயிரு போயிருன்னு அடுத்த வசனத்தில் தூதர்கள் இறங்கி அதுக்கு ஊழியர் கண்டுபிடிச்சிட்டு நல்லா பிடிக்கும்.